ஹலோ நன்வீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க குக்கிங் வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேங்க. நாக்கில் டேஸ்ட் நிற்குங்க, அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே வீட்லேயே நம்ம சூப்பரான கேரளா ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலான்னு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வருங்க. அதனால் நீங்கள் இந்த தயிர் அப்புறம் உப்பு மஞ்சள்தூள் எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா கலந்து வர வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம். கேரளா டிஷ் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதுக்காக 100 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 300 கிராம் அளவுக்கு நீலவாக்கில் நறுக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். ஒரு பாதி அளவுக்கு தான் இப்போ போட்டிருக்கேங்க. மீதி அளவை வந்து நான் 2வது தடவை போட்டுக்கிறேன். இது நல்லா சிவந்து வந்தோடனே நம்ம இதிலிருந்து எடுத்து வச்சிட போகிறோங்க. தனியாக உங்களுக்கு இது வதக்கிறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சிவந்து வரட்டும். இதை வந்து நம்ம கடைசியில் அந்த சிக்கன் சுக்கா கூட சேர்த்தும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வெங்காயம் தான் அதுக்கு சூப்பரான ஃப்ளேவர் தரப்போகுது. அதனால் இந்த பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பொன் நிறமாக சிவந்து வர வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் போதும். ரொம்ப முருகலாகவும் ரொம்ப கருகின மாதிரி வர வேண்டாம், டேஸ்ட்டே வந்து மாறிடும். அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நான் வதக்கி எடுத்துட்டேங்க. இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் இடித்து வச்ச பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க. அதே மாதிரி இடித்து வச்ச இஞ்சி அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கனால நல்லா நுர வருது பார்த்திங்களா. தேங்காய் எண்ணெயில் எந்த பொருள் போட்டு வதக்குனீங்கனாலும் இந்த மாதிரி நல்லா நுரைக்கும். சூப்பரான வாசனையும் இருக்குங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் தேங்காய் எண்ணெயில் வதங்கும் போது. இப்போ பாருங்கள் வதங்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து காரத்துக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூளையும் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்தும் பொழுது ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா போட்டுன்னே மசாலாலாம் கரிஞ்சிருங்க. அப்புறம் டேஸ்ட்டு வாசம் எல்லாமே மாறிடும். அதனால் இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்தும் போது மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் 150 கிராம் பொடியாக நறுக்குன்னா நல்லா பழுத்து தக்காளி இது கூட சேர்த்திருக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி வருதுங்க. இப்போ தக்காளி எப்போவுமே சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டோம் அப்படின்னிங்கன்னா சீக்கிரமாக வதங்குங்க. இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன் ஊற வைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் நீங்கள் இதுக்கு இந்த தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் வந்து இந்த உப்பு சேர்த்திட்டா போதும். இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் வதக்கும் பொழுது தான் மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு சூப்பரான வாசனையோட இந்த சிக்கன் சுக்கா கிடைக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த பார்த்திங்களா சிக்கன், அதாவது 1 கிலோ சிக்கனில் தயிர் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருந்த பார்த்திங்களா அந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாங்க. தேவைப்பட்டால் மட்டும் போட்டால் போதும். இது பிராய்லர் சிக்கன் தான், அதனால தான் வந்து கடாயிலே நான் பண்ணுறேன். இதுவே வந்து நாட்டுக்கோழியாக இருந்தால் நான் வந்து இதை குக்கரில் விசில் விட்டுருப்பேன். அப்போ வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பேங்க. இந்த பிராய்லர் அப்படிங்கிறனால நான் அப்படியே மூடி வச்சுட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வாசனை சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா சிக்கனில் வரக்கூடிய தண்ணி, அப்புறம் நம்ம தயிர் சேர்த்திருக்கோம் பார்த்திங்களா, அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தாட்டியும் அதில் நிறையா வந்து தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதனால் இதெல்லாம் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் தையல் தடல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் குக்கிங் விளாக்ஸ், அப்புறம் ஷாப்பிங்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லரிங் வீடியோஸ், அப்புறம் நான் நிறைய பெட்ஸ் வளர்த்துறேன், அந்த பெட்ஸ் பற்றின வீடியோ, அது குட்டி போடும்போது எடுத்த வீடியோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வளர்த்துறேன், அதோட பராமரிப்பு எல்லா பற்றின வீடியோவுமே போட போகிறேங்க. இப்போ பாருங்கள் நம்ம பொன் நிறமாக வறுத்து வச்சுருந்த பார்த்திங்களா பெரிய வெங்காயம், அதை நம்ம வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. தையல் தேடல்களே பெண்களுக்கான தேடல் தாங்க. நிறைய பெண்களுக்கு நிறைய தேடல்கள் இருக்கும். எனக்கு இருக்கிற தேடல்கள் பற்றிய பதிவு தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள் குக்கிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ பாருங்கள் நம்ம அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க.
இந்த வறுத்த வெங்காயத்தை கூட சேர்த்தும் போதே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதை கூட சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா பொடிகள் சேர்த்திக்கலாங்க. இது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சோம்பு பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது குறுமிளகு பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்திக்கலாங்க. இது ஒரு கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ வந்து பெப்பர் தூள் சேர்த்திருக்கேங்க. கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இது ரெண்டுலேயுமே பாதி பாதி அளவு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சூப்பராக சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே காரம் போட்டிருக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை மிதமான தீயில வச்சு நீங்கள் வதக்கி எடுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் கருகாமல் சூப்பராக வரும். சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு. ஏற்கனவே நான் செக் பண்ணிவிட்டேன், வாசனை சும்மா கமகமான்னு இருக்குங்க. அதுவும் தேங்காய் நெல்லில் நம்ம வதக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், சமைச்சாச்சு சிக்கன் சுக்கா, அப்படியே அந்த மசாலாலாம் கோட்டாகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஒரு அளவுக்கு, டேஸ்ட்டும் அள்ளுச்சுங்க. அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் நின்றுச்சு. நைட் நாங்கள் பரோட்டாக்கும் சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருந்ததுங்க. மதிய நேரத்தில் வந்து நாங்கள் சாதத்துக்கும் இதை வச்சுக்கிட்டோம். ஒயிட் ரைஸ் தயிர் வச்சு இதை கடிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான சிக்கன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.